கொடுக்கப்பட்ட ஊழியம் யாருடையது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், இவர்கள் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார்கள், நான் இந்த ஊழியத்தை இவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் வேத வசனத்தை கொண்டு உங்களோடு சிலவற்றினர் ஞாபகம் முடியா என விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போமா. அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நாம் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்யுங்கள், பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா, திருமணம் பற்றினார். அந்தாய் கவனிப்போம் வசனம் என்ன சொல்வது, நான் அழைத்த ஊழியம், உன் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊழியம் யாராலே கொடுக்கப்பட்டது, கர்த்தராலே நம்ம கையிலே கொடுக்கப்பட்டது. அதை சொல்லும் போது அவர் சொல்கிறார், நான் அழைத்த ஊழியம், கர்த்தரால் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அழைப்பிலே சந்தேகம் வருகிறபடினாலே ஊழியத்தை பாதியில விட்டுவிட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார். நமக்கு தெரியும், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட மனுஷன் தான் தத்துடைய ஊழியத்தில் எப்படி இருப்பான், கடைசி வரைக்கும் உறுதி உள்ளவனாய் காணப்படுவான். அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படிக்கு எப்படி இருந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு நிருபம் 5 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 5:4 மேலும் அவருடைய போல தேவனால் அழைக்கப்பட்டார் ஒழிய ஒருவனும் எப்படி அழைத்திருக்கிறார், ஆரோனி போல ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனி குறித்து வாசிக்கிறோம், சங்கீதம் 133 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. அது ஆரோனி சிரசிலே ஊற்றப்பட்டு அவருடைய தாடியை இறங்கி அவருடைய அங்கீடுகள் என்ன செய்கிறதாம், வடிகிறதானே நல்ல தெய்வத்திற்கும் எருமோன் மேலும் சிறுமலைகள் மேலும் இறங்கும் நல்ல பணிக்கு அப்படி இருக்கிறது, ஒப்பா இருக்கிறது. கர்த்தரவர் அவனை அபிஷேகித்து அழைத்தவராய் காணப்படுகிறார். அருமையானே, நாம் அவருடைய அழைப்பை குறித்து பார்க்கும்போது நேரம் கடந்து போய்விடும். தன் சகோதரி பார்க்கும்படிக்கு மோசையை பார்க்கும்படிக்கு கடந்து வருகிறார். கடந்து வருகிற விடயத்தான் மோசேக்கு வாயாய் காணப்பட்டவன், ஆசாரியனாய் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறான், அபிஷேகம் பெற்றவனாய் காணப்படுகிறார். அருமையான ஊழியக்காரரே, கர்த்தருடைய அழைத்த ஊழியம் ஒரு ஆசாரிய ஊழியமாய் காணப்படுகிறது. அந்த ஆசாரிய ஊழியம் எப்படிப்பட்டது, கர்த்தர் வேதம் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போமா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 22 வசனத்தை பார்ப்போமா. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியன் மாத்திரம்தான் இங்கே வர முடியும், கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்க முடியும். வேறொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்கிற ஆசாரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாய் நின்று ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவாய் ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அப்படி வாங்கப்பட்ட ஊழியத்தை நாம் நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா. இன்னைக்கு அநேக ஊழியத்தில் கர்த்தருக்கு பெற்றுக்கொண்டோம் என்று உறுதியுள்ளவர்களாக இருந்தாலும் பாதியிலே சோர்வடைந்து போய் அங்கே எலியா சூரச்செடி நடிகே படுத்துக் கொண்டது போல இன்னைக்கு படுத்து அவர்கள் நித்திரை செய்வர்களாய் காணப்படுகிறார். போதுமாண்டவரே போதும் என்று சொல்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த காலை வழியில நாம் ஆரோனி போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆசாரிய ஊழியத்திற்கு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்படியான ஒரு ஊழியமாய் அந்த ஊழியம் காணப்படுகிறது. 2 ஊழியம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:12 வசனத்தை நாம் வாசிப்போம்.
ஒன்று தீமத்தை முதலாம் அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்ன செய்தான், ஏற்படுத்தினான். நன்றாய் கவனிப்போம், மனுஷன் நம்ம ஏற்படுத்தவில்லை. இந்த அறுப்பு கோட்டையில போல் இந்த இடத்துல நீ ஊழியம் செய்ய என்று மனுஷன் நம்ம என்ன செய்யவில்லை, ஏற்படுத்தவில்லை. ஒரு ஸ்தாபனமும் ஏற்படுத்தவில்லை. ஸ்தாபனம் சொல்லும், நீ படித்து முடித்தாய், இப்பொழுது உனக்கு எங்கே ஆண்டவர் காட்டுகிறாரோ அந்த இடத்தை தெளிவு செய்ய என்ன செய்ய போய் ஊழியம் செய். ஜெபிக்கிறோம், கர்த்தர் காட்டுகிற ஊழியம் என்று சொல்லி வருகிறோம். ஆனால் நம்முடைய ஊழியத்தை முழுமையாய் அதே பட்டணத்துல நிறைவேற்றவர்களாய் காணப்படுகிறோமா? வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எது நிமித்தம், என்னை உண்மை உள்ளவன் என்று என்ன செய்து எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஐயா, நான் உண்மை உள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் காணப்படுகிறோமா? கடைசியாய் கர்த்தர் சொல்ல வேண்டும், நல்லது உண்மை உத்தவுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துள்ள என்ன செய்ய பிரவேசி. அதுவரைக்கும் உண்மையோடு கூட கர்த்தர் ஏற்படுத்திய ஊழியத்திலே நாம் ஊழிய செய்ய கடமைப்பட்டவர்களாயிருக்கும். கர்த்தரால் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் இதுதான், எனக்கு ஸ்தலம் என்று சொல்லி நாம் அந்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு ஊழிய செய்ய கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறார். அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவர் ஒன்றை குறித்து கவலைப்படே, என் பிராணனையும் அருமையா என்னே, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியம். யாரிடத்துல பெற்றுக் கொண்டோம், ஸ்தாபனம் கொடுக்கலையா? மாநாதா சபை பாசோசம் கொடுக்கவில்லை, கொடுக்கவில்லை. அல்லது ஏஜி சபையில காணப்படுகிற ஆதாம் துறை அவர்களோ அல்லது வேறு எந்த போதவர்களோ இந்த ஊழியத்தை உங்களுக்கு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லையா? கர்த்தரே உங்களுக்கு இந்த ஊழியத்தை நேரடியாக என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே இருந்து வாங்கின ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியை சபைக்கு எழுதும் போது இவ்விதமாக எழுதுகிறார். கொலோசியர் 4:17 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 4:16 அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு எப்படி இரு. கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொண்டோ நல்லா கவனிப்போம், வேறு யாரிடத்திலிருந்து இந்த ஊழியத்தை நான் பெற்றுக் கொள்ளவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக இந்த ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற எப்படி இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதையாக. பிரயாசங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், அவப்பெயர்கள் வரும், எல்லாம் வரும். கிறிஸ்துவின் நாமத்திற்காய் நாம் சகித்தவர்களாய் தொடர்ந்து கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அடுத்த காரியத்தை வசனத்துக்கு வருவோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனம். இல்லையா, 2வது அதிகாரம் 7வது வசனம். 1 தீமோத்தேயு 2:7 இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். I was appointed for this purpose. எதற்கு? பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்யும்படி விளங்க பண்ணுகிற. விளக்கி சொல்லுகிறோமா? விசுவாசத்தையும் சத்தியத்தையும் சரியாய் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையும். அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவு, அதை நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு சத்தியத்தை அறியவர்கள் விற்று போட்டவர்களாய் காணப்படுகிறார்கள், மறைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ
தன் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியக்காராய் இந்த கடைசி நாளிலே எழும்ப வேண்டியது அவசியம். எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்துக் கொள், சபைக்கு வந்தால் அல்லையா, இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இதுதான் பரிசுத்தம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆணித்தரமாய் போதிக்கிற ஊழியத்தரம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? சத்தியத்தை சத்தியமாய் போதித்தால் நிச்சயமாய் சத்தியத்துக்கு பகைஞர் வருவார்கள், எழும்புவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கர்த்தரனை இந்த ஊழியத்துக்கு செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவர் தான் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினவர். 1971 வருஷத்துல கர்த்தருடைய உக்கடமான ஊழியத்துக்கு வரும்படிக்கு கர்த்தரன் எனக்கு அழைப்பு கொடுத்தார். ஆரம்ப நாட்களிலே ஓ ஆபரேஷன் மொபைலைசேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த டீமை சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தினர் செய்கிறவனாய் காணப்பட்டது. 1973 வருஷத்துல சாது செல்லப்பா அவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் கிடைத்தது. அவரோடு சேர்ந்து சுவிசேஷ பணியில பல இடங்களுக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்களில் கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தினர் செய்திருக்கிறேன், நிறைவேற்றியிருக்கிறேன். 1976 வருஷம் செப்டம்பர் 26 நேரடியாய் கர்த்தரோன் என்னோருடைய இடைப்படுகிறவராய் காணப்பட்டார். உனக்கு இந்த ஊழியம் அல்ல, இம்மலைகளில் ஏறிப்போல் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவாயாக, அதில் நான் பிரியமாக இருப்பேன், அதனாலும் மகிமை என்ன செய்யும், விளங்கும் என்று திட்டமும் தெளிவுமாய் சபை கட்டுகிற ஊழியத்துக்கு என்று கர்த்தரை அழைத்தபடினாலே அவருடைய எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி பிரிந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் தொடங்கினேன். அருமையான 76 வருஷத்திலிருந்து 80 வருஷம் வரைக்கும் என் ஊழியத்துல நான் படாத கஷ்டங்கள் இல்லை, பயங்கர கஷ்டம். இடையில நான் சிந்திப்பேன், ஏன் எங்கேயாவது ஒரு வேலைக்கு கடந்து போய் ஊழியத்தினை செய்யலாம் என்று. சபை கொஞ்சம் வளர ஆரம்பித்தது. 1980 வருஷத்துல என்னுடைய எனக்கு கர்த்தர் துணையாய் அருமையான துணைவியாரை கொடுத்தார், இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தில் பல இன்னங்கள் பாடுகள், சொல்ல போனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத எத்தனையோ நாட்கள், பசியும் பட்டினியுமான நாட்கள், ஆனால் ரெண்டு பேரும் கர்த்தர் மாத்திர பார்த்து ஊழிய செய்வதாய் காணப்பட்டார். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர்களை பலப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் பட்டினியோடு கிராமங்களுக்கு கடந்து போவோம், ரெண்டு பேரும் கர்த்தர் வசனத்தை தெருக்களில் நின்று பிரசங்கமனர்களாய் காணப்பட்டோம். கர்த்தர் எங்களை தேவனை படிப்படியாய் சந்திக்க ஆரம்பித்தார். 84 வருஷத்துலதான் என் மகன் இதே தம்பதியில ஆஸ்பத்திரியில பிறந்தான். அப்புறத்திலே மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை வயிற்றிலே மறித்து போய்விட்டது என்று சொல்லி. ஆனால் நான் சொன்னேன், இல்லை இல்லை, கர்த்தர் உயிரோடு இருக்கிற பிள்ளையாண்டானுக்கு தான் பெயரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். மறித்து விட்டது எவ்வளவு, மதுரைக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போவேன் என்று சொன்னார். அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ் உள்ளே வந்தார்கள். நான் முழங்க அதே ஆஸ்பத்திரி வரண்டால் முழங்கால் குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவின் நீர் எனக்கு என் மகனுக்கு கொடுக்க வேண்டிய பெயரை இன்னது என்று சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது குழந்தை இறப்பது உங்களுடைய சித்தம் அல்லவே அல்ல. அவர் இன்றைக்கு உயிரோடு வர வேண்டும், நான் அவனை மூணு ஊழியத்திற்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நான் முழு தீர்மானத்தோடு அன்னைக்கு ஜெபித்தேன். அந்த நர்ஸ் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தால் உங்கள் பிள்ளை உயிரோடு இருக்கிறார் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாகட்டும். அந்த மகன் தான் பின்னேறி பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை என்னோடு சேர்ந்து செய்கிறார். இந்த காலங்களில் ஏறி சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தனை நியமித்த ஊழியம், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியத்தை செய்வோமானால் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டாரா. யோசுவாவுக்கு சொன்னாரே, நான் மோசையோடு இருந்தது போலே உன்னோடும் இருப்பேன், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த தேவன் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த காலவேளையில நம்மிடத்தில் ஒப்புவித்த ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? பிரஜாதிகளுக்கு சத்தியத்தையும் விசுவாசத்தையும் விளங்க பண்ணுகிற பகுத்து போதிக்கிற ஊழியக்காரராய் நாம் காணப்பட வேண்டிய அவசியம் அல்லவா? அடுத்த காலகட்டத்தில் வசனத்திலே வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 20 28 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:28 கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நான் முதலாவது வசனத்துல வாசிக்க சொன்னேன்,
ஜெரேமியா, ஜெரேமியாவின் புஸ்தகம் 13:20 உனக்கு கொடுக்கப்பட்ட நன்றி. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கையில் என்ன செய்திருக்கிறார், அந்த மந்தையை கொடுத்திருக்கிறார். ஐயா, வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் கண்காணிகளாய் ஒப்புவித்த கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை என்ன செய்யுங்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், அதை குறித்து முழுவதும் எச்சரிக்கையாய். ஏன் மந்தையை நாம் எப்போதும் எப்படி காக்க வேண்டும், இரவும் பகலும் காக்க வேண்டியது அவசியமாகும், விழிப்போடு காக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுது. எனக்கு வேதத்தில் அதிகமாக பிடித்த ஒரு மெய்ப்பவர் உண்டானார், அது தாவீது. தாவீது தன் ஆடுகளை மெய்த்துக் கொண்டிருந்தார். சவுல் ராஜாவுக்கு முன்பதாய் சாட்சி சொல்லும் போது அவன் எழுதமாய் சொல்கிறார், ஒரு சமயம் என் தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை நான் மெய்த்துக் கொண்டிருந்த போது, நன்றாய் கவனிங்க, நான் சொல்லுகிற வசனத்தை சற்று எடுத்துக்கொண்டா நலமாய் இருக்கும் நேரம் கொஞ்சம். ஒன்று சாமுவேல் 17:28 வாசிப்போமா, 17:28 அந்த மனுஷருடைய அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாய் எலியா கேட்டபோது அவர் தாவீதின் மேல் கோபம் உண்டு, நீங்க வந்தது என்ன, வனாந்திரத்துள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் என்ன செய்தார், எவ்வளவு ஆடு இருந்துச்சு, கொஞ்ச ஆடு நிறைய இல்லை, 10 ஆடு இருக்குமா 20 ஆடு இருக்குமா எனக்கு தெரியல, ஆனால் வேதம் சொல்றது கொஞ்ச ஆடுகளை அந்த மந்தை நீ யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தா என்று கேட்ட பாருங்கள். ஆனால் சவுலுக்கு முன்பதாக நின்று கொண்டு அவன் பதில் சொல்லும் போது சொல்கிறார், என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மீட்டுக் கொண்டிருந்த போது பாருங்க வசனத்தை 14:24 அதை அடித்து என்ன செய்தேன், கொண்டு போட்டேன். அருமையான ஊழியக்காரரே, கொஞ்ச ஆடுதான் வச்சிருந்தான் வேதம் சொல்லுது, ஆனா அந்த கொஞ்ச ஆளுக்காக எப்படி இருந்தான், விழிப்புள்ளவன் ஆயிட்டான். ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் என்ன செய்வான், அதிகாரி ஆயிட்டான். கொஞ்ச ஆடுதான், ஒண்ணு போனா போகுது. நீங்க இப்ப வாசிங்க கொஞ்சம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன், பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன், பகலிலே வெயிலும் இரவிலே குளிருமே பட்சித்தது, நித்திரையும் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் என்ன செய்தேன். இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன், நான் சொல்லும் போது சொல்கிறான் வசனத்தை நீங்களே வாசிங்க, பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போயிடுச்சு. எப்படி களவு போகுது நினைப்பெல்லாம் இல்லை தெரியுங்களா, வீட்டில் ராகேந்திர உழப்ப அத்தனையும் செஞ்சு எடுத்துருச்சு, இவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருப்பார், அப்படி வீட்டுக்கு போயிடுவார், அந்த சமயம் பார்த்து எவனாவது ஒருத்தர் என்ன செய்வான்,
கனவாண்டு போயிடும். இப்ப இவர் சொல்றாரு, பகலிலே களவு போயிட்டு இரவிலும் என்ன செய்தது? களவு போயிட்டு அதற்காக உம்மிடத்தில் என்ன செய்தேன்? உத்தரவாதம் பண்ணினேன். எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? அதே யாக்கோபு தன் சகோதரிடத்தில் சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். வாசிப்போமா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:6 வாசிப்போமா. 12-13 வசனத்துல அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் தரவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஒட்டினால் மந்தையெல்லாம் என்ன செய்யும்? அடுத்த வசனம், ஆண்டவராகி நீ உங்கள் அடியாளுக்கு முன்னே போ, நான் சேயிருக்கு வருமளவும் எனக்கு முன்னடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கு பிள்ளைகளின் கால்நடைக்கு தக்கதாக மெதுவாய் அவைகளை என்ன செய்வேன்? நல்ல மீட்பன் எங்க நடப்பான் தெரியுமா? நல்ல மீட்பன் எங்க நடப்பான்? இவன் சொல்கிறா, யாக்கோபு நீ முன்னே போ, நான் சேயின் ஆண்டவருக்கு வருமடவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடை, எனக்கு முன் நடக்கிற கால்நடை எப்படி நடக்கணும்? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 10:6 யோவான் சுவிசேஷம் 10:6 4:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு என்ன செய்யலாம்? இப்படி எங்க நடக்கணும்? உண்ணாதாய நடக்கணும். சேலை தலைவன் எங்க நடப்பான்? சிப்பாயில முன்னாடி விட்டு பின்னாடி நடப்பானா? இல்ல, அவன் தான் முன்னாடி என்ன செய்வான்? ஒரு காரணத்தை நல்லா கவனிச்சு, மெய்ப்பொருளாகும் நாம் நம்முடைய மந்தைக்கு முன்னடக்கிறவர்களாயிருக்கும். இது எதை காட்டுகிறது? முதலாவது முன் மாதிரியை காட்டுகிறது. நாம் தான் மாதிரி. ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்று சொல்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்வார், மந்தை எப்படி மனிதன் முடியன் எப்படியோ அப்படியே எப்படி இருக்குமா? மந்தை ஊழியன் ஜபிக்கிறவனாயிருந்தால் மந்தையும் என்ன செய்யும்? மாத்து மாக்களும் ஜபிக்கிறவர்களாய் காணப்படுவார். முன் மாதிரி உள்ள ஒரு ஊழியன் மெய்ப்பன். இரண்டாவது, எதற்கு முன்னே அவன் நடக்கிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், அத்தனை வசனத்துல வாசிக்கிறோம், மீகா புத்தகத்துல, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே. தடையெல்லாம் நீக்குவதற்கு, ஆடுகள் சரியா நடப்பதற்கு வழியை உண்டு பண்ணுகிறவரு யார் தான்? அவன் தான். அடுத்தது எதற்கு தெரியுமா? அதற்கு தீவிரம் போட வேண்டும், மேய்ச்சலை கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு முன்னே போனால் தான் ஆடுகள் பின்னே வந்து மேய்ச்சலை என்ன செய்யும்? மேய்கிறதாய் காணப்படும். அடுத்த காரியம் என்ன தெரியுங்களா? மந்தைக்கு பயம் இல்லாமல் இருக்கும்படி எதிராளி எதிர்த்து வரும்போது அதுக்கு முன்னே கடந்து போய் அதை முற்றிலும் அழிக்கும்படிக்கு அவன் முன்னே நடந்து போகிறவனாய் காணப்படும். சொல்கிறார், நான் பின்னே நடந்து வருகிறேன். அருமையான ஊழியக்காரரே, தேவதாசரே, என்னை விட வயது முதிர்ந்தவர்களாக உங்களை நீங்கள் சில பேர் இருக்கலாம். இதை பார்க்கணும், அனுபவத்திலும் சிறந்த ஊழியர்களுக்கு காணப்படலாம். ஒன்றை சொல்லுகிறேன், நாம் மந்திக்கு முன்னடக்கிற ஊழியக்காரர்களால் எப்போதும் காணப்பட வேண்டுமா? அவசியம். நாம் பின்னடப்போமானால் அதனால் பிரயோஜனமே இல்லை. ஆசரிப்பு கூடாத வாசல்ல, வாசற்படியில் முதல்ல இருக்கிறவன் யார் தெரியுமா? மோசேயும் ஆரோனும். அவர்கள்தான் முன்னே காணப்படுகிறார்கள். நம்முடைய ஊழியம் ஜனத்திற்கு முன்னே நின்று ஊழியம் செய்கிற ஊழியமாய் காணப்படும். அவர்கள் வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு பயம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களை கோஷிக்க வேண்டும், அவர்களை பெயர் சொல்லி என்ன செய்ய வேண்டும், அழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில ஊழியக்காரருக்கு கொஞ்சம் தான் ஆத்மாக்கள் வச்சிருக்கிறாங்க, ஆனா பேரே தெரியாது. யாரா அந்த தாடியா இருக்காருல்ல, அவர் தான். தன்னுடைய வஸ்திரத்தில் பெரிய மார்பதக்கத்தை வைத்திருப்பான்,
பனிரண்டு கற்களும் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கும், அறிவிக்கப்படும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கல் அதில் காணப்படும். அந்த கோத்திரத்துடைய கல்லிலே அவன் வைத்து அவர்களுக்காக என்ன செய்வான், ஜெபிக்கிறவனாய் காணப்படுவான். அருமையான அப்போஸ்தலனாய் பவுலும் கூட சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின விருப்பம், பிலிப்பியருக்கு விருப்பம், முதலாம் அதிகாரம் 7 வசனத்தை வாசி. பிலிப்பியர் 1:7, என் கட்டுகளிலும் என் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அழைக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறேன், உங்களாலே அவன் என்ன செய்தான், மந்தையில் அவன் ஒருவனாய் காணப்படுகிறான். அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மை விழுந்த ஒவ்வொரு நாளும் அதிகாரம் விடுகிற தேவ சந்தானத்தை நின்று கொண்டு ஆத்மாவுடைய பெயரை சொல்லி 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 ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு காணப்பட வேண்டியது. முடியக்காரனாக நமக்கு இந்த பழக்கம் காணப்பட வேண்டியது அவசியம். நான் ஒரு காரியத்தை ஒரு ரகசியத்தை ஒன்று சொல்லுவேன். சிபிஎம்ல வந்து யாருக்காக தெரியுமே, சிபிஎம் ஊழியக்காரர்களோடு செய்து பழக்கம் என்னவென்றால், பழகி பார்த்த வரைக்கும் என்னோடு கூடிய சென்ட்ரல் பாஸ்டரா இருக்கிறார், எப்போதும் சொல்லுவார், எங்க சபைக்கு வர்கள் எல்லாருடைய பெயரையும் ஒரு பெரிய நோட்டில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாள் காலை வழியிலேயும் அந்த பெயரை சொல்லி சொல்லி ரெண்டு ஸ்தோத்திரம் ஐயா சொன்னாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவார். எங்களுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு செபிக்கிற ஜபம் தான். அதை கற்றுக்கொள்வதில் நமக்கு தப்பு இல்லையே. வேண்டுமானால் உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் இருக்க நல்ல சில பழக்கங்களை நம்ம என்ன செய்யலாமே, கற்றுக்கொண்டு அபியாசத்தை செய்யலாமே. இந்த காலை வழியில் ஒன்று முடிவு சொல்கிறேன், கத்த நம்மை கண்காணியாய் இந்த மந்தைக்கு வைத்து கடைசியாக ஒன்று சொல்கிறேன். துளோசி இருக்கிற நிறுவனம் என்ன பிரசனத்தை முடிச்சாருங்க, முதலாம் அதிகாரம் 26 உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு என்ன செய்தேன், ஊழியம். அவர் சொல்லும் போது சொல்கிறார் பாருங்கள், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே. இது என்னது, என்ன உத்தியோகம், மீட்பர் என்பது ஒரு யுக்தி உத்தியோகம். வெட்டி மாஸ்டர் எல்லாம் செய்யறான்னு சொல்லி இந்த காலத்தில் சொல்றாங்க. வெட்டி மாஸ்டர் பல பழங்காலத்தில் ஒரு பழமொழி இருந்து வக்கத்தவன் ஆதியாரும் போக்கத்தவன், இன்னைக்கு வக்கத்தவனும் போக்கத்தவனும் போக முடியாது, வக்கத்திலே நிற்க முடியாது. எத்தனையோ காரியங்கள் செய்துதான் போலீஸா மாற வேண்டியது. சும்மா சுத்திட்டுதாயா, இன்னைக்கு ஒரு 150 பயப்பட தூக்கிட்டு நானும் பாஸ் பண்ணுறான். இவரும் என்ன செய்யறாரு, அப்படியே நடத்துகிறார். அவர் சொல்றபடியே நடத்துகிறார். ஒன்று, இது எனக்கு அளிக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புள்ள உத்தியோகமாய் காணப்படுகிறது. நம்மை உண்மை உள்ளவன் என்றுதான் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நன்றாய் கவனிப்போம். ஐயா, உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்து போனால் அவனுக்கு முதலாவது இன்டர்வியூ வைக்கிறார், அடுத்ததுதான் என்ன கிடைக்கும், அப்பாயின்மெண்ட், ஆர்டர் A to Z வரைக்கும் வளர்ந்து பார்க்கிறான், பேசி பார்க்கிறான், என்ன திறமை இருக்கு என்று கேட்கிறார். ஆனா ஆண்டவர் நம்மிடத்தை ஏதாவது திறமையை பார்த்தாரா, உங்களுக்கு இன்டர்வியூ வச்சாரா ஐயா, உங்களுக்கு எனக்கு ஏதாவது இன்டர்வியூ நடந்துச்ச எங்கேயாயும், எங்க இன்டர்வியூ நடக்குது, கடற்கரை ஓரத்திலே மீனுக்கு கிடைக்காத வேளையில
அவர்கள் சோர்ந்து போய் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், மனுஷரை பிடிக்கிற நான் உங்களை ஏற்படுத்தினான், ஏற்படுத்தி அவர்களை அவர்களோடு பயிற்சி கொடுக்கிறவராய் 3.5 ஆண்டு காலங்கள் காணப்பட்டார் என்று சொல்லுகிறேன். இன்றையும் இல்லாமையே முடித்து வந்தாங்க. தகுதி இருக்கா, பேச தகுதி இருக்கா, ஏதாவது இருக்கா, ஒன்று கேட்கலையா? ஆனால் அழைத்த ஊழியத்துக்கு அவர்கள் என்ன செய்தார், நடத்தி கொண்டு போகிறவராய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னன்னா, என் பின்னே உன்னை மனுஷரை பிடிக்கிறார். ஐயா, மீன் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ தெரியாது, கடற்குள்ள போடாதான் தெரியும். ஆனா மனுஷரை பிடிக்கிறது அதை பார்க்கிறோம் கடினமானதுதான். எப்படி ஒருவேளை நீங்கள் கேட்கல, எப்படி இருந்துச்சு ஒரு ஆத்மாவை சத்தித்து சத்தியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் அவன் இருதயத்தை திறந்தார் ஒழிய அவன் என்ன செய்ய மாட்டான், ரட்சிக்கப்பட. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும் முடிக்கு கர்த்தர் ரீதியான இருதயத்தை என்ன செய்தார், திறக்காவிட்டு அவரு அடைச்சு வச்சிருந்தான் ஒண்ணும் முடியாது. திறக்கும் முடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் பிடிட வேண்டும். சென்னையிலே காலம் சென்ற போதகர் ஜி சுந்தர் ஐயா அவர் விதமாக அடிக்கடி சொல்வார், உன் பேட்டா செய்ய தேர்வு செருப்பு தேய்தல் இல்லையோ, உன் முழங்கால் தேய்ந்தால் ஆத்மாக்கள் வருவார். முழங்கால் நிற்க வேண்டும், முழங்கால்கள் நின்று பழக வேண்டிய அவசியம். இன்னைக்கு நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம், அவர் அந்த வீட்டு உடமைஸ்தர் இடத்துல வந்து பேசி கொடுத்தார், நான் இந்த ரட்சிப்புக்கு வர காரணமாக இருந்தது என் மனைவியுடைய நேர் முழங்கால் ஜெபம். 5 மணி நேரம், 6 மணி நேரம் நெடும் முழங்கால் நின்று எனக்கு ஆய்வு செய்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் அவர்களே எப்படி செய்வார்களா? நம்முடைய நேரம் கத்திற்கு எவ்வளவாய் செலவுப்படுகிறது சமூகத்தில் நன்றாய் கவனியுங்கள். கத்தனுக்கு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், இந்த உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தை பார்க்கிறது எப்படிப்பட்டது, மேன்மை உள்ளதையா, இது சாதாரண உத்தியோகம் அல்ல. நன்றாய் கவனியுங்கள், அமெரிக்க தேசத்தில் இப்பொழுது பிரசிடண்டா இருக்கிறது மதிப்புக்குரிய ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப் பதவியேற்கிற வேளையில அவர் முழங்கால் படியிட்டார், சகல ஊழியக்காரருடைய தலையின் மேல் என்ன செய்தார்கள், எத்தனை கன்மேன் இருப்பாங்க, எத்தனை செக்யூரிட்டி போர்ஸ் இருக்குது, இத்தனை இருந்தும் அவரை தொட்டு அவரை ஆசீர்வதித்து ஜோ பண்ணது யார், கர்த்தருடைய. அப்படியானால் டாக்டர் பில்லிகிராம் நேரத்தில் விதமாக கேட்டார்கள், ஐயா உங்களுக்கு தான் இங்கே அமெரிக்க தேசத்தில் எங்கெல்லாம் சென்றார் எல்லா மாகாணத்திலும் திரள் திரளாய் ஜனங்கள் கூடி வருகிறார்கள், ஏராளமான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி இருக்கும்போது உமக்கு எவ்வளவு நல்ல பெயர் காணப்படுகிறது, இது நம்ம அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதியாய் பிரதமர் ஜனாதிபதியாய் ஏன் அந்த உத்தியோகத்துக்கு வரக்கூடாது என்று அது சொல்லும் போது மெதுவாய் சிரித்துக் கொண்டே சொன்னார். இந்த உத்தியோகத்தை பார்க்கிறோம், இந்த சுவிசேஷ பணியை பார்க்கிறோம், அது ஒன்று பெரிதானது உலகத்திற்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய எஜமான் இங்கே இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த ஜனாதிபதி பதவியை பார்க்கிறோம் நேர்மையான பதவி என்னவென்று சொன்னால், நான் சுவிசேஷ பணியை செய்து ஜனங்களை தீவிரமாய் பிடித்து இழுத்து அத்துடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறேன், உட்படுத்துகிறேன். எவ்வளவு பெரிய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லும் போது அதை இவ்விதமாய் சொல்லுகிறார், வாசிப்போமா, கொலோசியருக்கு நிறுவனம் 1 அதிகாரம் 12வது 13வது 12வது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இப்ப எங்கே உட்படுத்தி இருக்கிறார், அன்பின் குமாரிய ராஜ்யத்திலே வந்திருக்கிறோம். இப்ப நாம் யாரல்ல, இருளானவர்கள், இருளுக்குரியவர்கள் அல்ல,
இதேசியர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நீங்கள் முன்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு வேலை செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை இந்த தேசத்துல செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கையில வைக்க இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட சிலரை மட்டும் எனக்கு எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியல. ஒரு ரெண்டு பேர் குறித்து மட்டும் நான் சொல்லி முடிக்க முடியாது விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3:6 8 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30:6 3:6 8 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்குவோம், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினது. அடுத்தது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டிற்று, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டே. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும்படி நீ பார்வோனிடத்திற்கு அனுப்புவே வா. நமக்கு மோசேயுக்கு நன்றாய் தெரியும். மோசேயின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை குறித்துத்தான் உங்களோடு சற்று விரிவான சொல்லும்படியாய் விரும்புவேன். கர்த்தர்களை கொடுத்த வெளிச்சத்தின் படி உங்களோடு நான் பேசுவேன். நன்றாய் கவனிப்போம். மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுடைய மகளின் குமாரனால் வளர்க்கப்பட்டவன். வளர்க்கலாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அவன் செய்த ஒரு காரியம் கர்த்தருடைய வேதத்தை நான் வாசிக்கும் போது, அவன் தன் சகோதரரை கண்டு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்தது உண்டாகும். அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7 வாசிப்போமா? 7:23 வசனம், அவருக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவர் இருதயத்தில் ஒரு எண்ணம். நல்ல கவுனியில் முதல்ல கர்த்தர் மோசேயை சும்மா அழைக்கிறார். மோசேயை குறித்து அதிகமாக ஏராளமான இடங்களில் பேசியிருக்கிறேன். நான் ஒரு நாள் வாசித்துக் கொடுத்த போது வியப்படைந்தேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனுக்குள்ள எண்ணத்தை வைத்திருந்தார். தன் சகோதரரை பார்க்கும் எண்ணம் அவனுக்குள்ளே எப்படி ஆயிற்று யோசித்து கர்த்தர் இவ்விதமா எனக்கு ஒரு மறுமொழி சொன்னார். வாசிப்போமா? பிலிப்பியர்களின் நிருபம் 2:13 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:13, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களை என்ன செய்கிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விருப்பத்தையும் செய்கையும் அவனுக்குள் என்ன செய்கிறவர், உண்டு பண்ணுகிறவர். மோசேக்கு அந்த விருப்பத்தையும் செய்கையும் யார் உண்டு பண்ணுகிறது? கர்த்தரே. அது மேல் வசனத்தில் வாசிக்கினா தெரியும் இல்ல. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3:6 கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் எப்படி இருந்தா வல்லவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட மனுஷன் அவன் இருதயத்தில் என்ன உண்டாயிற்று? நீ அடுத்த அரண்மனை அரியணையில ஏற வேண்டிய மனுஷன். இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, தன் சகோதரனை பார்க்க வேண்டும். பார்க்கும்படிக்கு வந்தவன்
தன் கையினாலே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு அவர்கள் தன்னை விசுவாசிக்கும்படியாய் நான் செய்த காரியம் ஒரு எகிப்தியர் என்ன செய்தார்? கொண்டு போட்டார், சுருக்கமாய் சொல்லுவார். அடுத்து நடந்த காரியம் என்ன? பார்வோனுக்கு தெரிய வந்த போது அவன் மீதியான் தேசத்துக்கு என்ன செய்தான்? ஓடுகிறவனாய் காணப்பட்டான். அருமையானவரே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய அழைப்பு எப்பொழுது வந்தது? வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7 வருவோமா? வாசிப்போம். 30 வசனத்தை வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் மடாந்திரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் முச்சடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே விருப்பத்தை அன்றைக்கு கொடுத்தார். பார்க்கும்படிக்கு போனவன் பார்த்துட்டு வந்திருக்கிறான். ஒருத்தர் கொலை செய்து கொலையாளி என்கிற பட்டத்தோடு கூட எங்கே போனார்? மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் ஒழிந்து கொண்டார். 40 ஆகிருச்சுங்களா? கர்த்தர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். என்ன ட்ரைனிங்? மாடு ஆடு மேய்க்கிற வேலை. யாருடைய ஆடு? இவனுடைய ஆடு இல்ல, மாமனாருடைய ஆடுகள். அதை மேய்த்து கொண்டு இப்பொழுது ஊரே பின்னும் தேவ பர்வதம் மட்டும் நான் வந்தபோது முச்சடி எரிகிற ஒரு ஜுவாலித்து எரிகிற ஒரு காட்சியை கண்டு நான் மிகவும் பயந்து என்ன செய்தார்? நடுங்கி அவன் கிட்டே போய் பார்க்கும்படிக்கு அவன் எத்தனம் உண்டான போது அங்கே முச்சடியின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிருக்கு. உன் கால்களில் இருக்கிற பாதிர்ச்சியை என்ன செய்யும்? நிற்கிற பூமி பரிசுத்தமாக கரட்டி போட்டா கத்தர் அவனோடு பேச ஆரம்பி பேசின வசனத்தை தான் நாம் வாசித்து கொடுத்தோம். முதலாவது மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன தெரியுமா? 3:8 வசனத்துல நாம் வாசித்தோம், அவர்களை எகிப்தியன் கைக்கு என்ன செய்ய விடுதலை ஆக்கும் ஊழியம். ஐயா, விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்து யாரை விடுதலை ஆக்க வேண்டும்? அடிமைப்பட்டிருக்கிற ஜனத்தை என்ன செய்ய வேண்டும்? விடுதலை ஆக்க வேண்டும். ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இணைசியப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார். துன்மார்க்கன் தன் பாவ கைகளால் இணைசியப்பட்டிருக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்டை அவிழ்ப்பது யாருடைய வேலை? நம்முடைய கையிலே காணப்படுகிற அந்த ஊழியம். விடுதலையின் ஊழியத்திடம் செய்து கொண்டிருக்கிறோமா? அருமையான போதகர்மாரே, விடுதலையின் வேலையை செய்யும்படிக்கு நாம் நமக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறோம். மோசேயை சும்மா அனுப்பலையா? வசனத்தை வாசிங்க. 4:21 வசனத்தை வாசிப்போமா? யாத்ராமன் 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாய். நல்ல கவனிங்க, வசனத்தை கர்த்தர் சொல்கிறார், மோசேயே உன் கையில நான் என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படியான அற்புதங்களை உன் கையில் என்ன செய்திருக்கிறேன்? இன்றைக்கு நம்ம என்ன செய்யறீங்களா? வினையே வாங்கிக்கிறோம். எங்க ஊர்ல ஒரு படம் பிடிச்சி சொல்லுவாங்க, கட்டு சோறு கட்டி அதுக்குள்ள ஒரு எடியும் நாங்கள் பிரிச்சு பார்த்தா எடி எப்படி இருக்கும்? நாரி போயிருக்கும், அது செத்து போயிருக்கும். அது கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? சாப்பிட்டு குழந்தை இருக்கும். அது எப்படி இருக்கும்? நாட்டு ரொம்ப நம்மளே போதவர்களாகி நாமே விலைக்கு வாங்கவர்களாகி பாருங்க. போதுகிற கூட்டனா அவர் வந்தாரா? முன்னாள் பிரசங்கம் பண்ணாரா? எங்க சபையிலிருந்து 10 கொண்டு வந்தார். தெருவில் வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ற? ரொம்ப நம்ம என்ன செய்யணும்? வாசிப்போம். அப்பொழுது அவர்
பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கப்படும்படி தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாகவும் இருக்கவும் அவர்களை என்ன செய்தார்? முதல்ல நம்மை கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தில் சொல்றார், தெரிந்து கொண்டார். அவர்கள் முதலாவது எங்க இருக்கணும்? அவரோடு கூட நம்ம அவரோடு இருக்கணுமா? யோவான் பனிரெண்டாவது வாரம் 26வது வசனத்தை வாசனையா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என் அடிச்சுவடுகளை பின்பற்றவன். அவர் என்ன மாதிரியை வைத்து போயிருக்கிறாரோ அந்த வசனத்தை வாசிக்கிறோம், 1 பேதுரு 2:21, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு மெருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு என்னத்தை வைத்து போனார்? மாதிரி வைத்து போயிருக்க. உங்களுக்கு தெரியும், எல்லாம் எல்லா இடத்துலையும் கரெக்டா காட்டலாம். நல்ல மழை பெஞ்சு எல்லா கம்மால தண்ணி வந்துருச்சுன்னா எல்லா வயலும் என்ன செய்வாங்க? நாத்து நட ஆரம்பிச்சிருவாங்க. கொண்டு போய் நாத்தாங்க நடுத்து நாட்டை பிடுங்கி கொண்டு போய் நடுவாங்க. அப்ப அந்த செய்யும் போது பாருங்க, மழை பெஞ்சு கொடுக்கும், அந்த வரப்புல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. யாராவது நல்ல விவரம் தெரிஞ்சவன் புது ஊருக்காரனா இருந்தா என்ன செய்வாங்கம்மா? பேண்டும் நினைய கூடாது, காலும் இதாக கூடாது, அழுக்காக கூடாது, விழுந்துடவும் கூடாது, வழி விழுந்துடவும் கூடாது. யாராவது ஒருத்தர் நடந்திருந்தா அதே இடத்துல என்ன செய்வாங்க? கால் வச்சு 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 போடுவோம். இன்னைக்கு நம்முடைய அடிச்சுவடி யார் இருந்தார்? முன்னே போயிருந்து இயேசு மட்டும்தான் அவருடைய அடிச்சுவோட பின்பற்றும். அடுத்து ரெண்டாவது செய்யணும் தெரியுங்களா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியத்தான். அவர் எங்கே இருந்தார்? காலத்துல மலையின் மேல் ஏறி போய் தடித்திருந்தோம். நம்ம கர்த்தரோடு தடித்திருக்கிறோமா? என்னையும் சேர்த்துதான் சொல்லுவோம். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே இல்லையா ஒரு தொட்டு கூட தூங்கல அரை மணி சொல்லுங்க நான் ஒரு சொட்டு கூட தூங்கல உடனே அப்படியே தான் புறப்பட்டு வந்திருக்கிறீங்க இந்த காலையில் உங்களுக்கு தேவனோடு தனித்திருக்கிறோமா? தேவனோடு தனித்திருக்கிற ஒரு மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் ஏதாவது என்னை நெசிய முடியும் செய்ய முடியும். ஐயா, உங்க கையில அற்புதம் இருக்கு. அவருடனே பேசிய பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியையை நடப்பித்து அவர்களால் இருந்த அடையாளங்களினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர். ஐயா, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது ஒரு கால வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாதையா. அது எதை செய்யும்படிக்கு அனுப்பப்பட்டதோ அது நிச்சயமாய் செய்து முடிக்கும். நிச்சயமாய் உங்களை கொண்டு கர்த்தர் காளியாப்பட்டியிலேயும் இந்த அனுப்பப்பட்ட தாலுகா முழுவதிலேயும் நரிக்குடியானாலும் சரி, கமதியானாலும் சரி, வெம்பக்கோட்டையானாலும் சரி, எல்லா இடங்களிலும் கீழே செய்ய கர்த்தரால முடியும். ஐயா, ஒரு உடையர் என்கிற ஊழியத்தார் தேவையில்லை. நமக்கு அவசியம் இல்லையா? நீங்களும் 1981
கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு நான் மனைவியும் ரெண்டு பேரும் ஊடி போனோம். மாலை பண்ணினோம், திருவிழையில் இருந்து பிரசவம் பண்ணினோம். நாங்கள் பிரசங்கிக்கும் போது ஒருவன் வந்து என்னை தடுத்தா, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இயேசுவை குறித்து எல்லாம் பிரசவம் பண்ணக்கூடாது என்று சொன்னார். நான் சொன்னேன், இயேசுவின் அன்பை குறித்து சொன்னேன், கேளுங்கள், கேட்கிறதுக்கு இத்தனை மனுஷர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெருவில், நீங்களும் வேண்டுமானால் கேளுங்கள். அவரு தயவு செய்து சற்று ஓரத்தில் நான் முடித்து விட்டு உங்களோடு பேசலாம், முடித்து விட்டு நான் என்ன என்று கேட்டேன். அந்த மனுஷன் சொன்னார், இயேசு சுகமாக்குறார் என்று சொல்றாயே, நீ ஒரு மனுஷன் இருக்கிறார், நீ வந்து சுகமாக்க முடியுமா என்று கேட்டேன். நான் சொன்ன, என்னால முடியாது, ஆனா எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக அவரால் எல்லாம் ரெண்டு கால்களும் மடங்கி போய் நரம்புகள் அறுந்து இனி நடக்க முடியாது, இனி படுத்தியாக இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் இஎஸ்ஐ டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்து விட்டார். இனி ஒரு காலம் நான் நடக்க முடியாது. அடுத்த படுக்கையில் இருந்தவர் நான் போய் கேட்ட போது அது காரியத்தில் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் கம்யூனிசவாதி கடவுளை நம்ப மாட்டேன் என்று சொன்னீங்க, உண்மைதான், நீங்கள் கடவுளை நம்ப வேண்டாம், ஒரே ஒரு காரணம், எத்தனையோ கடவுளை பார்த்துக்கிட்டு அதனால் நம்ப மாட்டேன். இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்தார், அவர் ஒரு சுகமாக ஒரு சுகம் தேவையான, ஆமாங்க, அப்படியே இயேசு வர முடியும், நாங்கள் உண்டாய் ஜெபிக்க போகிறோம். எனக்கு போதும் என்று தேவையா, ஒரு பெண்ணியின் தேவையா, அற்புத அடையாளம் பெற்றுக் கொண்டது தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஊழியர்கள் தான் தேவை என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஊழியர் தேவையா? உங்களை கொண்டு கத்த இந்த கிராமத்தில் அற்புப்பட்டை அவங்களை வைத்திருக்கிறார், அருமையான காரியாபட்டியில கத்தர் வைத்திருக்கிறார். கத்தருடைய வைத்த நோக்கம் உங்களை கொண்டு இந்த பட்டணம் என்ன செய்யும், அசைக்கப்படும். அன்றைக்கு அந்த பட்டணம் அசைக்கப்பட்டது. எல்லாரும் சொன்னார்கள், இந்த மனுஷன் படுத்தப்படுத்தி ஆயிடுச்சு, அந்த மனுஷன் எழுந்து நடக்கிறார். பெரிய பிசாசு கிராமத்துக்கு அடைத்துக் கொண்டு போனார். நான் போய் பார்க்கும் போது மனுஷனை கட்டி வைத்திருக்கிறார், கல்லுங்காத கட்டி வைத்திருக்கிறார். நான் சின்ன கட்டவன் செய்த காரியத்தில் கட்டவளுக்கு மட்டும் அவுத்துட்டு அவ்வளோத்தான் முடிஞ்சு ஜோலி இருக்கிறான். நீ அவுத்துடு கத்தர் என்னோடு போய் இருக்கிறார். அவள் தொட்டு நேரம் போனான் ஒரு தோட்டத்தில் ஒரு விநாயகர் கோயில் அது ஒரு ஆண்டு ஆட்டினாங்க. நீ ஏன் குளம் நடுக்குது, இந்த கல்லவே இந்த ஆட்டு ஆட்டி கொடுக்குறானே, நல்ல செம்மன் செம்மன் பண்ணி உழுகிற காங்கிரீட் போட்டு வச்சிருக்கிறாங்க சிலையை, ஒரே ஆட்டு ஆட்டி எடுத்து தூக்கிட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி வந்து என்னை கொண்டு அற்புதம் நடத்துவர் உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டா? அத்தோட வார்த்தை நீங்கள் சொல்லுங்க, செய்கிறவர் யார்? அவர் யார்? கர்த்தர் அவர்களே கூட இருந்து அவர்களால் சொன்ன வசன உறுதிப்படும்படிக்கு அவரே என்ன செய்தார்? கிரியை செய்கிறார் என்று வசனத்தில் எழுதப்பட்டது. முதலாவது விடுவிக்கு ஊழியத்தை கர்த்தர் மோசேயுடைய கையிலே கொடுத்தார். இரண்டாவது ஊழியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 77:20 வசனத்தை வாசி, சங்கீதம் 77:20. என்ன செய்தி பாருங்கள், இரண்டாவது ஊழியம்
மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன என்று சொன்னார், தன்னுடைய ஜனத்தை வழி நடத்துகிற ஊழியம். ஐயா, நாம் நம்முடைய ஜனத்தை எப்படி வழி நடத்துகிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23 சங்கீதம், ஒரு மேய்ப்பனுடைய சங்கீதம் என்று தெரியும். வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் காட்சி. அவர் உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த கண்ணீர் அன்றைக்கு என்னை என்ன செய்கிறார், நடத்துகிறவர். யா, உங்களை நடத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி, எதை நடத்தும்படி, மந்தையை நடத்தும். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை சரியாய் நடத்தும்படிக்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் ஊழியர். வசனத்தை வாசிப்போம், 78 சங்கீதம் 52-53 வசனங்களை வாசிப்போமா. தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி, அவருடைய வனாந்திரத்தில் மந்தையை போல குட்டி கொண்டு போய், அவருடைய பயப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது, அவருடைய பத்திரமாய் வழிநடத்தினார். மோசேக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை கொடுப்பார், இந்த வழியா என்ன செய்ய, புறப்பட்டு போகும் போது அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியது, போக வேண்டியது. நம்ம நிறுத்த நாம் எவ்விதமாய் நடத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 10 வசனத்தை வாசி. 40, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது உயர்த்தினால் அரசாடுவார். இதோ அவர் அழிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்து முன்பாக செல்லுகிறது. அடுத்த வசனம், மீட்பனை போல தமது மந்தையை மீட்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவராடுகளை மெதுவாய் செய்வார். நடத்தலாமா, எப்படி நடத்தணும், வேகம் அண்டையா, என்னையா விசுவாசம், ஒரு விசுவாசம் எப்படியா இருக்கு. நமக்கு தெரியும், சபையில 3 விதமான ஜனங்கள் காணப்படுகிறார். ஒருவர் குழந்தைய போல காணப்படுவார், இன்னும் ஒரு சிலர் ஆவிக்குரியவர் என்று எண்ணப்படுகிறார், சிலர் புருஷராக இருக்கிறார். நம் குழந்தைகள புருஷரை போல நடத்த முடியுமா, ஆவிக்குரியவர்களுக்கு எண்ணி நடத்தக்கூடாது. உங்களை கிறிஸ்துவுக்கு குழந்தைகளுக்கு என்ன வேண்டிய கொண்டு கொடுத்து 3 அதிகாரம் வசந்த வாசிக்கிறார். குழந்தைய 3 அதிகாரம் வேகமான 3 அதிகாரம் எடுத்தீங்கன்னா வசந்த வாசன், நீங்கள் அவங்களுடைய ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. அப்ப குழந்தைகள் இருக்காங்க, மாம்சத்துக்குரியவர்கள் இருக்காங்க, ஆவிக்குரியவர்களும். இது எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி சபை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆவிக்குரியவர்கள தூக்கி தோட்டை ஏற்றி நடந்தா குழந்தை சொல்லும், என்ன இப்படியே நடக்க கூடாது, அவ்வளவுதான் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி சரியாய் நம் நடத்துவோமா. 3 ஊழியம், அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 7 அதிகாரம் 38 வசனத்துக்கு வருவோம். 7:38 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதரோடு, நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் மோசே கர்த்தர் தலைவராய் மீட்பனாய் மீட்பனாய் கர்த்தர் ஏற்படுத்தினான். இப்ப என்னவாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் தெரியுமா, ஜீவ வாக்கியங்களை சபைக்கு கொடுக்கிறவனாய். நம்ம கர்த்தரத்துல பெற்று ஜீவ வசனத்தை கொடுக்கிறோமா, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தரத்துல இருந்து பெற்று
நாம் ஜனங்களுக்கு என்ன செய்கிறோம்? அரசு என்ன குளிச்சு போயிருக்கோம், இந்த சபை வேண்டாம், நான் அந்த சபைக்கு போயிருக்கோம். தேவ சமூகத்திற்காக அன்றைய இன்றைக்கு இந்த வாரத்தில் என்ன வசனத்தை இந்த ஜனங்களுக்கு போதிக்கிறோம். எப்பவே தோற்று எப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்ட விட்டு இறங்கினீங்களோ அண்மை அந்த நேரம் முதற்கொண்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசவ மன்றத்திற்கு எழுந்திருக்கு வரைக்கும் உடன் சிந்தை இதுவா இருக்கணும். பிரசவ மன்ற ஆண்டவர்கள் வசனம் தான் ஜீவ வார்த்தையை பெற்று சபைக்குள் இருந்தவர்களுக்கு என்ன செய்தால் ஜீவ வசனத்தை கொடுத்தவனாய் சங்கீதம் 37 இனி எவ்வளவு நேரம் இருக்கு என்று சொல்லியிருந்தா எப்ப முடிக்கணும் வச்சிடலாமா? பாத்தீங்கய்யா 31 அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? வேதத்தை எங்க கொடுத்திருக்கிறார்? நம்ம இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறாரே கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவன் இருதயத்தை உள்ளத்துல என்ன செய்து எழுதி இங்க வசனத்துல தாவீது எவ்வளவு அழகா கர்த்தர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் ஆகையால் அவன் நடைகள் ஒன்றும் என்ன செய்வதில்லை. ஜீவவார்த்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய சபை வெற்றியுள்ள ஒரு சபையாய் காணப்படும். 4 காரியம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 7 அதே அதிகாரத்தில் 44 வசனத்துக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் 7:44 நீ பார்த்தபடி சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்தில் நம்முடைய பிதாக்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் மலையின் மேல் மோசையை கொண்டு போய் எனக்கு என்னத்தை காண்பித்தாரா? மாதிரியை காண்பித்தார். எந்த மாதிரி? ஆசன் கூடாரத்துடைய மாதிரி, ஒரு மாடல். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ரப்சரா போச்சு, சின்ன பிள்ளைங்க தான், ஆனா தாஜு மகாலை செஞ்சுட்டு வாங்க. 1 பிள்ளைகள் இந்த மாடல் செஞ்சுக்குவாங்க. எங்கிருந்து செய்வாங்க? அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து தாத்ரி மகளா மண்டே வளர்த்து அவங்க தான் மாடலை செஞ்சு அவைக்கு மார்க் யாருக்கு? அவளுக்கு. வெரி குட். செஞ்சதுதான் யாரு? அப்பா மாடல் கத்தல் மாதிரியை காண்பித்தார். நீ பார்த்த மாதிரியின்படியே மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்யும்படி எப்படியது மாதிரியை காண்பித்து விட்டா? ஐயா மாடல் கிடைச்சிருச்சு, நீ என்ன வேணும் தெரியுமா? ப்ரொவிஷன் பணம் எங்கே இருக்கு? யாத்திராவில் 25 கத்தல் சொல்லும் போது சொல்றா ஜனத்தினத்துல காணிக்கை கொண்டு வரும்படிக்கு சொல்லு. அவனத்துல உற்சாகம் உள்ளவன் எவனோ அவனத்துல காணிக்கை வாங்கு. நம்ம ஜனத்தாடத்துல இருக்கு என்னையா இல்ல மனாந்திரத்திற்கான இவங்ககிட்ட போய் காணிக்கை எப்படி வாங்குறது? நான் கூட அப்படிதான் நினைச்சு காணிக்கையே வாங்கணும். வெட்டி மட்டும் இருக்கும், காணிக்கை பாட்டு பாட மாட்டோம். எத்தனையோ நேரம் போடுச்சு, அப்புறம்தான் என் தலையில புட்ட புட்டது. கத்தர் சொல்லும் போது வசனத்தை கொடுத்துட்டார், காணிக்கையில செய் வாங்கி கேளு. அதுக்கு பிறகுதான் காணிக்கை பிடிக்கி வச்சு பாட்டு பாடி காணிக்கை கொடுத்து பிடிக்கி சொல்லப்பட்ட ப்ரொவிஷன் கிடைச்சி. எங்க கட்டணும்? அனாந்திரத்தில் கட்டணும். இடம் சைட்டு கிடைச்சி கட்டப்பட்டது. எதுபடியே மாதிரியின்படியே. இப்ப ஒரு காரியத்தை நான் வசனத்தில் வாசிக்கிறேன். வாசிக்கையா யாத்ராகம் புஸ்தகம் 40 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40 16 வாசிங்க. மன்னிக்கணும், 39:43 வாசிங்க. மோசே அந்த வேலையெல்லாம் பார்த்தான்.
கர்த்தர் கற்பித்தபடியே எதன்படியே கர்த்தர் கற்பித்ததன்படியே. இப்ப 40:16 வாங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே செய்தான். அடுத்தது 19:1 பிந்தின பகுதி, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 24:1 கற்பித்தபடியே, 26:1 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி, 28:1 கர்த்தர் மோசேக்கு எல்லா வசனத்தையும் எழுதியிருக்கு. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் கர்த்தருடைய வேலையை செய்து முடித்தான். இப்ப நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? வசனத்தை வாசிப்போமா? 33:1 வாசிப்போம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தார். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா! செய்ய வேண்டியது நம்முடைய வேலை தாயா. உள்ள போக வேண்டியவர் மோசே. செஞ்சதெல்லாம் பார்க்கறதுக்கு கற்பித்தபடியே செய்தோம். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்வோமா? இன்னும் ரெண்டு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க மோசையோடு முடிச்சுவோம். ஏழு காரியத்தை நான் பேசும்படி கர்த்தர் எழுதி வைத்தார். இப்ப ஏழை நான் பேசுவேன்னா சாயங்காலம் வரைக்கும் பேசுவேன். எனக்கு பசிக்காது, ஆனா உங்களுக்கு யாராவது சில பேர் சுகர் பேஷண்ட் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஆனா என்னால் யாருக்கும் மன்னதே வராது, ஒரு கஷ்டமும் வராது. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறேன் கர்த்தருக்கு வார்த்தை. அது உங்களுடைய திடப்படுத்தும் பலப்படும். ரெண்டே ரெண்டு வசனம் மட்டும் மோசையை குறித்து சொல்லி நான் முடித்து விடுவேன். வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27:6-23 வசனத்தை வாசிச்சோம். 27-23 அவர் மேலும் தன் கைகளை வைத்து ஐயா முதல் கொஞ்சம் 15 கர்த்தருடைய சபையை மீட்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாயிருப்பதற்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருக்கும் யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்கிறார் மோசே, மோசேயே நீ மறைந்து இவங்களோடு கூட யோர்தானை கடந்து நான் வாக்குத்த முடிந்த தேசமாகி காணான கூட நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாதப்பா. அதனால சபையானது மெய்ப்பலில்லாத மந்தையை போல் ராதபடி அதை போகவும் வரவும் போக்குவரத்துமாக இருப்பதற்கு ஒரு மெய்ப்படை அவர்கள் அதிகாரியா என்ன செய்வாயாக ஏற்படுத்துவார்கள். மோசே ஆரோனின் குமாரனாய் எலியாசாரை கூட்டிட்டு சபை அனைத்துக்கு முன்பதான் நிறுத்தி இந்த வசனத்தை பாருங்க ஐயா. 18 வாசிப்போம். மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேலும் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சமயத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு மோசேக்கு பின்னாடி யார் முடிவு செய்யணும்? பின்னே ஒரு லீடரை ஏற்படுத்துவதை ஊழியர்களும் பாலாய் போய்விடுவார். ஊழியரை ஏற்படுத்தினார் அவனுக்கு என்னத்தை கணத்துல கொஞ்சம் அவனுக்கு
வசனத்தை வாசிப்பியா? வாகமத்தின் புஸ்தகம், வாகமத்தின் புஸ்தகம். முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசி. 34:9 என்னது மோசேயின் மேல் இருந்த ஞானத்தின் ஆவி யார் மேலும் வந்தது? கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. தேவனுடைய மனுஷனாகிய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தெரியுமா கர்த்தருடைய வசனம் சொல்றது என்னாவது? புஸ்தகம் 6 அந்த வசனத்தை மட்டும் வாசனம் சொல்லியா? என்னாவது புஸ்தகம் 6 ஆரோன் ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதம் சொல்லி 23 முகத்துண்மையில் பிரசன்னமாக்கி சமாதான கட்டிட கடவர். அடுத்த வாசிங்க, அவர்களை அவர்கள் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரமே கூட கடவர்கள் அவர்களை முடியக்காரர்கள். நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தாத்தான் அமைப்பு நீ நாசமா போனீங்க. நாசமா போன சொல்லும் போது சொல்ல நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்கள் என்ன செய்யும் ஆசீர்வாதத்தை எழுந்திருக்கோம். கணத்துக்குரிய போது வெளியிருக்கிற ஊழியர் எல்லாரும் உள்ள செய்து கோயம்புத்தூர் ஆளுநர் வழியில கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து கர்த்தர் இனி உள்ளதற்கு அனுப்பிடுவதின் நோக்கம் முன்முடியத்தை நிறைவேற்றி அர்ப்பிப்பை கண்டு நீ கர்த்தருக்கு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு ஜாக்கிரதையாய் என்று சொல்லி பவுல்ஸ். ஐயா இந்த ஊழியத்தை நான் கர்த்தருக்கு பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைத்தா, இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினா, இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்து இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டோம், இந்த ஊழியத்திற்காய் நியமிக்கப்பட்டோம், இந்த ஊழியம் நம்முடைய கையில ஒப்புவிக்கப்பட்டது, இந்த மந்திரிக்கு நம்மை கண்காணியாய் வைத்திருக்கிறார், இது ஒரு பெரிய உத்தியோகமாய் காணப்படுது. உலக பிரகாரமான உத்தியோகம் அல்லையா இது, பரலோக தேவனுக்கு செய்யப்படுகிற ஒரு ஊழியம். உங்களுக்கு எனக்கு ஒரு கேரண்டி கிடையாது. அரசாங்க உத்தியோகத்துல கடந்து போனால் உனக்கு மாதம் 8,000 சம்பளம், ஒருவன் ஊழியர் செய்தான் பிதாவானவர்களுக்கு. ஐயா நான் தெருவிலே நடந்து போய் ஊழியர் செய்து கொண்டிருந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு ஓட்ட சைக்கிளை கொடுத்தா, அந்த சைக்கிளை கொண்டு ஊழியர் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 2-வீலர் கொடுத்தா அதை உண்மையான ஊழியர் செய்தேன், கர்த்தர் இன்னைக்கு 4-வீலர் கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு ஊழியர் செய்ய கர்த்தரை பலப்படுத்தியிருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் ஒரு ஊழியர் செய்ய கர்த்தரை பலப்படுத்தினார்கள். கர்த்தருடைய சுத்தத்தில் வையா கத்தர் எந்த சம்பளத்தையும் பேசி கூட என்னை அழைக்கல. பரலோகத்து தேவன் நீங்கள் ஊழிய செய்கிறதால் உங்களுக்கு சம்பளம் தானாகிடும். எனக்கு தெரியா எளியாவை காவல் போட்டு போஷித்த கத்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருந்தார். மோசேயுடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டீர்கள், அது விடுவிக்கிற ஊழியம்,
அது வழி நடத்துகிற ஊழியம், அது ஜீவ வாக்கியத்தை சபைக்கு சொல்லுகிற ஊழியம். அடுத்தபடியாய் தனக்கு பின்னே தலைமையை நடத்துகிறபடியாய் ஒரு ஊழியரை ஏற்படுத்துகிற ஊழியம். அடுத்தபடியாக ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஊழியம், தேவனுக்கு வாசஸ்தலத்தை கட்டுகிற ஊழியம். இந்த ஊழியம் எல்லாவுடைய கையிலே கர்த்தர் மோசே என்ற கையில கொடுத்தார். இந்த ஊழியத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து மோசேயுடைய மரண நாட்கள் மலையின் மேல் ஏறி போனார். அங்கே மரணம் அடைந்தான். அவன் கண்களை இந்நாள் வரைக்கும் ஒருவரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தரேவனை அடக்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறார். எவ்வளவு மகிமையான ஒரு மரணம், மகிமையான ஒரு அடக்க ஆராதனை. காலையில நம்முடைய ஊழியத்தை சரியாய் செய்து முடிப்போம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் சோப்போம். இந்த காலை வழியிலே நம்முடைய ஊழியர்கள் மத்தியிலே நம்முடைய கர்த்தாவே வார்த்தைகளை சொல்லத்தக்கதா அடியான பலப்படுத்தி படத்துல கொண்டு வந்து நிறுத்தினபடினார். நீ எனக்கு என்னத்தை சொன்னீரோ அந்த வசனங்களை மட்டும் கருமையான ஊழியக்காரன் சொல்லத்தக்கதா என்னை பலப்படுத்தினேன். அன்றவரைய வசனம் கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களுக்கு அவர் பெற்ற ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடிக்க அன்றவரே எப்போது உண்மை மாத்திரம் உங்களோட கரத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து ஊழியம் செய்ய கத்திரோரு கடுக்கிறதை செய்வார். அன்றவர் இந்த ஐக்கியத்துடைய தலைவருக்காக அன்றவரை உடன் ஊழியர்களுக்கு ஆயுசு யாவது ஆசிரியர் ஊழியர்கள் பெருகட்டுமாறுகளை புறப்படப்படுகிற கத்திரங்களும் யூதயா தேசத்திலிருந்தும் அவ்வளாந்திரத்திற்கு தேடி போனார். சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஊழியக்காரர்களை தேடி வரத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளையும் நாமத்தின் ஆத்மாவே பற்றிய சோதனை தத்துவம் அந்த கட்டாயம் அசுத்தாவுடைய அன்புக்கு சமாளம் இன்று மட்டும் சதாக்கப்படாது. ஆமா.